Assalamu alaikum students. Example 3.7. If arcs are the same length in the two circle, subtend the center angle 30 degree and 80 degree kuduthirukanga. Find the ratio of the radii. Enna kuduthirukanga? So rendu circle la inda angle vachu neenga make panna solla oru sector varum. Andha sector la length of the arc vandu irukna same arc kuduthirukanga. Appo same aachuna அந்த ரெண்டு சர்க்கிளுக்குள்ள ரேடியஸ் உடைய ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப இங்க गिवन என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா லெந்த் ஆஃப் ஆர் கொண்டிருக்குமா சேமா இருக்கும் நம்ம சம்ல கொடுத்திருக்காங்க. அப்போ லெந்த் ஆஃப் ஆர் 1 ஈக்குவல் டு லெந்த் ஆஃப் ஆர் 2 ன்னு எழுதிக்க முடியும். சரிங்களா? அப்போ நம்ம ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 போடுறதுனால லெந்த் ஆஃப் ஆர் ஃபார்முலா தீட்டா 1 டிவைட் பை 360 இன்டு 2 பை ஆர் 1 ஈக்குவல் டு இதுனுடைய ஃபார்முலா தீட்டா 2 டிவைட் பை 360 இன்டு 2 பை ஆர் 2 எழுத முடியும். சோ இந்த 360 க்கு கேன்சல். அப்ப தீட்டா 1 தீட்டா 2 கொடுத்திருக்கான் பாத்தீங்கன்னா சோ ரெண்டு ஆங்கிள் கொடுத்திருக்கான். திஸ் இஸ் கால்ட் அஸ் தீட்டா 1 வேல்யூ, திஸ் இஸ் கால்ட் அஸ் தீட்டா 2 வேல்யூ. ரெண்டையும் அப்ளை பண்ணுங்க. தீட்டா 1 ஆங்கிள் மேல 30 டிகிரி போடுங்க இன்டு சோ 2 பை 2 பை ஆட்டோமே கேன்சல் ஆயிடும். சோ இன்டு R1 equal to 10. So in your theta 2 answer pattern 80 into R2 கொடுக்க முடியும். So in the 0 0 get cancel. இந்த 3 டிவைட் பண்ணுங்க. இந்த இடத்துல R2 டிவைட் பண்ணுங்க. அப்ப R1 டிவைட் பை R2 equal to 8 டிவைட் பை 3 னு எழுத முடியும். அப்ப நமக்கு தேவையான ரேஷியோ R1 is to R2 equal to 8 is to 3 தான் நமக்கு தேவையான ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் ரிசல்ட்.